அண்ணே எப்படி நல்லா இருக்கிறீங்களா எங்கே இருந்து வரீங்க தம்பி நான் வந்து சிங்கப்பூரில் இருந்து வரேன் கேட்டே அப்படிலாம் ரெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் இனி இப்போ ரெண்டு மாதம் லீவு இல்லைன்னா மூணு மாதம் லீவு தருவான் அதான் சரி வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் கேட்டேடா ஏர்போர்ட்டில் செக்கிங் எல்லாம் எப்படின்னு ஏர்போர்ட்டில் செக்கிங் அப்பா அது ரெண்டு பவுனு செயின் கொண்டு வந்தேன் அந்த ரெண்டு பவுனு செயினையும் மேலே எங்கேயும் பார்க்கணும் கேட்டியா என்னதும் கிடைக்கணும் இருக்கும் ஆமாம் ஆமாம் அவனை நிறையா கொண்டு வரவனா விட்டுருவானுவேன் ஒரு பவுனு ரெண்டு பவுன் கொண்டு வரவனா நான் நான் பிடிச்சிட்டு நிற்பானுவேன் ஆமாம் தம்பி என்ன பண்ணுறது இப்படி தான் இருக்கான் நீ ஒன்று பண்ணு நீ நமக்கு களியக்காவது கழிஞ்ச உடனே ஏதாவது ஒரு சாய கடையில் நிறுத்து நமக்கு சாயை குடிச்சிட்டு போ சரி சரி அண்ணா சி சாய கடையில் நறுத்து வழியில் ஏதாவது நல்ல கடை இருக்கானு பார்த்துட்டு கேட்டடா செலவு பால் எல்லாம் முந்தா நாள் உள்ள பால் எல்லாம் வாங்கி வச்சு காய்ச்சி வழி நட குடிக்கவும் பயமாக இருக்குது கேட்டடா பின்னா தம்பி போச்சுல அந்த வெடி வச்சவாயில் இருக்குல்ல அது சைடில் ஒதுக்கணும் கேட்டியா நமக்கு அப்படிற ஒரு வெடி வைக்க பைசா கொடுத்துட்டு போகணும் கேட்டியா சரி சரி அண்ணாஜி அப்போ வெளிநாட்டு போனால நம்ம கோயில் கோயில மறக்கல இல்லையா பிள்ளை அதெல்லாம் எப்படி பிள்ளைய மறக்க முடியும் நமக்கு அதெல்லாம் மறக்க முடியாது கேட்டியா சரி அண்ணாஜி ரெண்டு வருஷம் இருந்தியா எப்படி வீட்டில் என்ன என்ன இடம் வாங்கி போட்டுக்கிறீங்களா என்ன செய்யாது பிள்ளை அது எல்லாம் எங்க தான் பைசா அனுப்பி கொடுக்கிறது கேட்டியா அவையே புள்ள கடன் 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 சொல்லி அவளே தவிர என்ன செய்ய தெரியல பார்ப்போம் என்னென்ன முடிஞ்சா இல்லையா ஐயா பிள்ளை கல்யாணம் பண்ண முடியலை நம்ம சின்ன பிள்ளை தான் எனக்கு கிடக்கு இன்னா இன்னும் ஒரு தடவை போயிட்டு வந்து தான் கல்யாணம் சரி சரி அண்ணாச்சி சரி நாரா கேட்டாப்பா பிரச்சனை இல்லை சரி சரி ஒரு வீடெல்லாம் வச்சுட்டு எடுத்துட்டு பாருங்க இல்லைன்னா பொண்ணு தரமாட்டாங்க ஆமா பிள்ளை வீடு இல்லைன்னா ஒரு பட்டி கூட திரும்பி பார்க்காது கேட்டியா பிள்ளை சரி அண்ணாச்சி நமக்கு பாக்கி பேசி பேசி போகலாம் கேட்டா தம்பி நல்லா பார்த்தியா பாத்தி இல்லை ஆமாம் சாய நல்லா இருக்கு சாய் நல்லா நல்லாயிருக்கு ஒரு நேத்தை கா நேத்தை நைட்டு என்ன பால் கறந்து எடுத்து வச்சுட்டு அவ்வளோ இருக்கேன் கேட்டாலாம் என்ன ஸ்பீடாக போகிறான் அது என்ன வண்டி ஓட்டுறானே வேற என்ன ஓட்டுறானா ஃபிளைன் நினச்சிக்கிட்டானா அவ்வளோ ஸ்பீடாக போகிறான் என்ன என்ன பண்ணுறது எவனுக்கு மூணாவது இருப்பான் எதுவும் பெரிய அளவில் இருக்கும் வண்டியை வாங்கி வாங்கினு வச்சுட்டு போகிறான் எங்கே கொண்டு சாத்துக்கானுன்னு தெரியலை சும்மா போகிறவனுக்கு மேலே கொண்டு இடிக்கானுவேன் நம்ம பையன் பையன் போனாலும் நம்ம பின்னாடி வந்து குத்திட்டு நிற்பானுவேன் ஏதோ ஓடுது அப்படியே பார்த்து எடுத்து தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை ஆமாம் தம்பி பிரச்சனை இல்லை நீ என்ன பண்ணது எல்லாம் இப்படி தான் இருக்கும் சரி நடக்கட்டே நமக்கு இனி வீடு வந்தாச்சு பக்கத்தில் வந்தாச்சுல இனி நம்ம பாடம் பார்க்க வேண்டியது தான் நம் தமிழ் சொந்தங்களை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ப்ளீஸ்